ஹை நண்பன், நான் தான் விபின். இந்த வீடியோவில் ரெண்டு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, மந்த் 9 அண்ட் மந்த் 10 ராயல் பாஸோட ஃப்ரீ ஆர்பி எமோட் ஃபைனலி ரிவீல் இருக்குது. இந்த எமோட்டை பற்றி நம்ம பார்ப்போம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பைடர் மேன் மூலம் வந்த வெப் ஷூட்டரை பற்றி சொல்லலாம். நிறைய பேர் இந்த வெப் ஷூட்டர் போனதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் இந்த வெப் ஷூட்டர் திரும்ப வந்துட்டு பிஜிஎம் அண்ட் பப்ஜி மொபைலில் கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஃபைனலி வெப் ஷூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 4th ஆனிவர்சரி ஈவெண்ட் மூலம் கொண்டிருக்காங்க. இதோட ஒரு சின்ன கேம் பிளே இந்த வெப் ஷூட்டர் எங்கே கிடைக்கும் இதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவல் இந்த 4th ஆனிவர்சரி ஈவெண்ட் மூலம் வந்துட்டு ஆசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட் மூலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன்ட் டெம்பிளாக இருக்கட்டும், மிரர் வேர்ல்டாக இருக்கட்டும், ஃப்ரோசன் ஹேஸ்டல் வெப் ஷூட்டர் எல்லாமே ஒரே ஈவெண்ட் மூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் ஷூட்டர் வந்துட்டு இப்போ எங்கெங்கே ஸ்பான் ஆகுது அப்படின்னு எனக்கு ப்ராப்பராக வந்து தெரியல. பட் எனக்கு வந்துட்டு இந்த வெப் ஷூட்டர் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்துட்டு இந்த வெப் ஷூட்டர் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெப் ஷூட்டர் எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஸ்பான் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக கமாண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கெங்கே இது வந்துட்டு ஸ்பான் ஆகுது அப்படின்னு இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நான் வந்து போடுறேன். எனக்கு வந்துட்டு எங்கேருந்து வெப் ஷூட்டர் கிடச்சிது அப்படின்னா, குவாரியில் வந்துட்டு ஆனிவர்சரி ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு தீம் பார்க் வச்சிருக்காங்கள, இந்த தீம் பார்க்லேருந்து தான் வந்துட்டு எனக்கு வெப் ஷூட்டர் வந்து கிடச்சிது. எனக்கு மட்டும் வந்து கிடையாது, இன்னொரு இனிமி வந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு வெப் ஷூட்டர் வந்து கிடச்சிது. ஆக்சுவல் இந்த குவாரியில் இந்த தீம் பார்க்கில் கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்பரில் இன்னொரு தீம் பார்க் வச்சிருக்காங்கள, அங்கேயும் வந்துட்டு இந்த வெப் ஷூட்டர் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவல் நான் எடுக்க வந்த வெப் ஷூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனிமி போனாங்கள, அந்த எனிமி ஆல்ரெடி வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவரை கில் பண்ணிட்டு தான் நம்ம அந்த வெப் ஷூட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் அந்த வெப் ஷூட்டர் எங்கே ஸ்பான் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இந்த பேஸ் இருக்குல்ல, நான் இப்போ நிற்கிறேன் இந்த பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் ஷூட்டர் வந்துட்டு ஸ்பான் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு வெப் ஷூட்டர் வந்துட்டு இந்த தீம் பார்க்கில் ஸ்பான் ஆகுது. அது ஆல்ரெடி எனிமி கலெக்ட் பண்ணிவிட்டு என் முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த எனிமி என்னோட முன்னாடி தான் இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு நான் டிபிபியில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நிறைய எனிமி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு இந்த வெப் ஷூட்டருக்குல அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்பைடர்மேன் ஈவன் மோட்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த டிசைனை. அது மட்டும் இல்லை, அந்த வெப் ஷூட்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த வெப் ஷூட்டரை கண்டுபிடிக்க முடியும். நான் அதை ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியோட லூட் கிரியேட்லேருந்தே நம்ம அந்த வெப் ஷூட்டரை கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த வெப் ஷூட்டர் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலி எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு ஒரே ஈவன் மோடில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வெப் ஷூட்டர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கீழே ட்ராப் பண்ணதும் அந்த வெப் ஷூட்டரோட சைஸ் வந்து பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வெப் ஷூட்டர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பின்னாடி வேறு பாட்டு தொந்தரவு பண்ணுது. அந்த வெப் ஷூட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அண்ட் லைட்டாக வந்துட்டு அதோட எஸ் அனிமேஷன்லாம் வந்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க, இந்த 3 செகண்ட் நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டுருக்கணும். அதெல்லாம் மேட்ரு கிடையாது, 3 செகண்ட் ஓகே. இதுக்கு முன்னாடி 7 செகண்ட் கொடுத்ததுக்கு இப்போ வந்து 3 செகண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஒரு சின்ன பக்கில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது அது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது, சின்ன கிளிச்செல்லாம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு பீட்டா வெர்ஷன் அப்படின்றதுனால தான் அந்த கிளிச்செல்லாம் ஆகுது. ஒன்ஸ் நம்ம பிஜிஎம்ல வரும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எஸ் வேற மாதிரி இல்லை. எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த வெப் ஷூட்டர் கொண்டு வந்தது ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வெப் ஷூட்டர் கொண்டு வந்தீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தயவு செய்து இறங்கல் மேப்புக்கு மட்டும் கொடுங்க, தப்பி தவறி கூட லிவிக் மேப்புக்கு வந்து கொடுக்காதீங்க. லிவிக் மேப்பில் உண்மையிலே வந்து அந்த ஸ்பைடர் மேன் ஈவெண்ட் முடிந்தப்போ ரொம்ப குடும்பம் பண்ணிட்டாங்க. அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு ஐயோ ஸ்பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை சாப்பிடுறாங்க. அதனால் தயவு செய்து வந்துட்டு லிவிக் மேப்புக்கு மட்டும் இந்த வெப் ஷூட்டர் கொடுக்காதீங்க, ஓன்லி இறங்கல் மேப்பில் மட்டுமே வந்து கொடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லிவிக் மேப் அண்ட் இறங்கல் மேப் ரெண்டுக்குமே வரணுமா, இல்லை வந்துட்டு இறங்கல் மேப்புக்கு மட்டும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மந்த் 9 அண்ட் மந்த் 10 ராயல் பாஸோட ஃப்ரீ ஆர்பி எமோட்டோட ஃபஸ்ட் லுக் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்சுவல் அந்த லிங்க் நம்ம கூட ஷேர் பண்ணது லக்கி மேனவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மந்த் 9 ராயல் பாஸ் ஃப்ரீ ஆர்பியில் வந்துட்டு ஆர்ச்சரி டான்ஸ் அப்படின்னு ஒரு எமோட் கொடுக்க போகிறாங்க. எமோட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லாஸ்ட் 2 சீசனில் வந்துட்டு அந்த அளவுக்கு எமோட் ஒர்த் இல்லை ஃப்ரீ ஆர்பியில். பட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அதுவும் விக்டருக்கு வேறு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மந்த் 10 ஃப்ரீ ஆர்பியில் வந்துட்டு ஸ்டோம் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. இந்த எமோட்டும் உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டைமிங் எடுத்து எமோட் போடுற மாதிரி வந்துட்டு இந்த எமோட் இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு எமோட்டுமே வந்துட்டு ரெண்டு ஃப்ரீ எமோட்டுமே வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மந்த் 9 அண்ட் மந்த் 10 ராயல் பாஸோட பேட் ஆர்பி எமோட் இருக்கலாம், அதோட இமேஜஸ் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு. அதோட ஃபுல் டெக்ஸ்சர் கிடச்சதும் கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். மந்த் 9 அண்ட் மந்த் 10 ஃப்ரீ ஆர்பி எமோட்டை பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு எமோட்டில் எந்த எமோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, வெப் ஷூட்டர் பற்றி சொல்லியிருக்கேன், இந்த வீடியோக்கு நீங்கள் நம்ம லைக் பண்ணல அப்படின்னா ஸோ வெப் ஷூட்டர் பார்த்ததுக்காகவே லைக் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க, இந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.